மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. எங்க போனாங்கன்னே தெரியல. ரொம்ப போர் அடிக்குதுக்கா. அதுக்கு நான் என்னமா பண்றது? ரெண்டு கோடை வேணா வச்சு தண்ணி அடிங்களே. வெளியில ஒரே மழையா இருக்குக்கா, எங்கேயுமே போக முடியல. சரி, டிவி பார்க்க வேண்டியதானே? ஐயோ, டிவி கூட வரல. ஐயா, இப்ப என்ன உங்களை எல்லாம் குஷிப்படுத்தணும், அவ்வளவுதானே? ஓனர் குஷிப்படுத்தாம என்ன ஒட்டடை அடிக்க வேண்டியிருக்கு? என்ன சேனல் தானே பாக்கணும்? ஒரு சேனல் என்ன, நாலு சேனல் காட்டுற வெரைட்டி வெரைட்டியா? இதுங்கெல்லாம் எதுக்கு இருக்கு தண்டா? எங்க போற? வா வா வா, இதெல்லாம் இன்னைக்கு பந்து. எங்க மத்ததெல்லாம்? ஏய், வாங்க வாங்க வாங்க, சொல்றது கேளுங்க. ஓனருக்கு போர் அடிக்குதான், அவங்கள நீங்க எல்லாம் சேர்ந்து என்டர்டெயின்மென்ட் பண்றீங்க. ஓகே ஏண்டி, அவங்கள என்டர்டெயின்மென்ட் நாங்க என்ன குரங்குத்தி நடத்திட்டு இருக்கோம்? துட்டு குடுக்குறவங்க அவங்க, சொல்றது செய்ய வேண்டியதானே? உனக்கு என்ன நோவுது? உடனே ஆரம்பி. வாங்க 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 வாங்க, அப்படியே அந்த ஆடியன்ஸ் கிட்ட உட்காருங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட். அண்ணா, நீயே வந்து ஓபனிங் பண்ணுனா. அசத்தேறேன், வந்தேன். ஸ்டார்ட். இப்ப நாம செய்ய போறது நாட்டுக்கோழி பிரியாணி. செய்வது எப்படி? நாட்டுக்கோழினா எந்த நாட்டுக்கோழி? நம்ம இந்திய நாட்டுக்கோழி. அப்ப ஜெய்கின்னு கத்தோம், ஏன்னா கொக்கரகோன்னு கத்த நம்ம நாட்டுக்கோழில. கோழியை எடுத்து அதை கட் பண்ணி நறுக்கி அதை சமைக்கும் போது அதை துண்டு துண்டா வெட்டி பிரியாணி பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த கோழி பீஸை எடுத்து வாயில வச்சு ஒரு கடி. முன்னாடி நீ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வேணா, ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, நான் பாட்டானே? நீ பாடு, என்னால பேசத்தான் முடியும். சரி சரி, நல்ல பாட்டா இருக்கணும். உருப்படி எல்லாம் படி, செருப்படி வாங்கி கொடுக்கல பாத்துக்க. நான் ஒரு சிந்து. ஐயா, அந்த பக்கம் சிந்து. இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிங்க மேடம். கண்ணா, என் சேலைக்குள்ள கட்டெரும்பு பூகுந்து இருக்கு, எதுக்கு? நசுக்கு. அதுக்கு ஒரு பட்டி மன்றமா? கட்டெரும்பு பூந்ததுக்கெல்லாமா பாட்டு? இப்ப என்ன சித்தர், உங்களுக்கு புடிக்கிற மாதிரி புது பாட்டுல இருந்து போயிடலானே, பாடு. புளி 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 புளி. ஒரு கிலோ எவ்வளவுன்னு போறீங்க? அந்த புளி இல்லண்ணே, புளிக்கு நாங்களாம் பழி ஆயிட்டு போறதா? அங்க வந்து சிரிக்கிறாங்க. அப்பதான் நீ வேமா முடிப்பேன்னு. வெல்கம் பேக். அவனா இவனா? இன்றைய தலைப்பு, பெண்களுக்கு அதிகம் தொல்லை தருவது சாமியாரா மாமியாரா? இந்தாங்க மாமியார் பத்தி நீங்க பேசுங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அதாவது சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, அவர்கிட்ட விடுங்க, அவர்கிட்ட விடுங்க. அந்த பொண்ணு எங்கடா பேசுச்சு? நோ நோ, நல்லா பேசுறாங்க, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. போன வாரம் பிரமாதம் பிரமாதம், சூப்பர் சூப்பர். பேசவே இல்ல, ரொம்ப ரொம்ப ஃபேண்டஸ்டிக்கா பேசுனீங்க. மைக் அந்த குட்டி பாட்டு கொடுங்க. நீங்க சாமியார் பத்தி பேசுங்க. அதாவது எக்ஸலன்ட், பின்னிட்டீங்க, சூப்பர் சூப்பர்மா. சாமியார் பத்தி பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பேச வரல மாட்டார், ஸ்ட்ரைட்டா பூஜை தான். ஏய் மோதே, மைக் கிட்ட போ. சாமியார் ஏய், நீ ப்ரோக்ராம் நடத்துனது போத போய் உட்காருன்ற. ஐயோ, டைனோசர் வருது. ஆளு முக்கா கிலோ இருக்கு, ஆக்சன் பாருங்க. ஐயோ, ஆத்த என்ன இவன், கத்தி போல கங்காரு மாதிரி வரான். முதலே மாவு முகம் முடிக்கிறானே. டவுசர்லடா டைனோசர். ஏய், அது ஏன் பண்ணட்டு? ஏய், அதுக்கு அசிங்கப்படுத்த. சரி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா தான் பண்ணீங்க. பாப்பாங்களே, இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைங்களேன். ஏய் சார், சார் சார் வராரு, அவர் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறார் போல இருக்கு. என்ன டிவி சார் நீங்க? நானா? ஆக்சன் டிவி. ஏயா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்டுக்கு வெளியே அவ்வளவு வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து கும்மாள அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாருங்க. யோ, போங்கடா, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாம் போங்க, வேலையை பாருங்க. அன்னைக்கு நான் கேட்டனே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாக்கா? யோசிச்சு பாப்பாங்க. இருடா, அவனை வச்சுக்கிறேன். அதத்தான் நானும் சொல்றேன். பிஸ்ஸு இருப்பாளே.